எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது. ஆனால் எத்தனை ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக பாப்புலரான ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்னால் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ இந்த வியூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்னால் என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இன்டர்ஃபேஸ், அதில் என்னெல்லாம் படம், என்னெல்லாம் சீரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே டீடைல்டா வந்து பார்க்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் அமேசான் ப்ரைம்னா என்ன, என்னெல்லாம் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக அமேசான் ப்ரைமுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்து தான் கேட்டிங்க, நெட்ஃப்ளிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலன்னா இங்கே கார்ட் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதில் அமேசான் ப்ரைமை பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் யூடியூப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அமேசான் ப்ரைமில் வந்து நமக்கு டெலிவரி இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, அதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நமக்கு அது எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரே ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 4-5 பிளான் இருக்குது. அந்த பிளானில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மந்த்லி பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மந்த்லி வந்து காசு கட்டணும். காசு கட்டினதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காசு கட்டுவீங்க, மாதம் மாதம் காசு கட்டிட்டு நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க சீரீஸ், மூவி, டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நமக்கு வேறு எதுவுமே இல்லை, மியூசிக் சர்வீஸ் இல்லை, அப்புறம் நமக்கு வந்து அமேசான் மாதிரி டெலிவரி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டிட்டு நீங்கள் வந்து படம் சீரீஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்போ வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் என்னெல்லாம் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் பிளான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் வந்து நம்மளுக்கு இதோட விலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் பிளான் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் வந்து ஹெச்டியில் வந்து ப்ளே பண்ண முடியாது. அதாவது 720p 1080p வந்து ப்ளே பண்ணலாம். உங்களால் வெறும் 480p மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து 4K கூட கண்டிப்பாக வந்து இல்லை. அப்புறம் உங்களால் வந்து டிவியில் லேப்டாப்பில் பார்க்க முடியாது, வெறும் மொபைலில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எத்தனை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும்னா நீங்கள் வந்து ரெண்டு மொபைலில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா ஃபோன்லேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபோன்லேயும் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே தடவை ப்ளே பண்ணால் உங்களால் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியாது, எதர் ஒருத்தரால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ 199 ருபீஸ் பிளானில் ஒரு சைமல்டேனியஸில் உங்களால் ஒருத்தரால் மட்டும்தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மூவிஸ் அண்ட் டிவி ஷோ. ஸோ ஆமாங்க, நீங்கள் வந்து 199 ருபீஸ் கட்டிட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க எல்லா கான்டென்ட்டும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எந்த காசும் வந்து கட்ட தேவையில்லை. அப்புறம் கேன்சல் எனி டைம். ஸோ இது வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அடுத்த மாதம் எனக்கு பிடிக்கல, இது வர்த்தா இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்காங்க. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 500 ரூபா வந்து நீங்கள் கட்டணும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஹெச்டி வந்து இருக்காது. ஸோ 720p 1080p வந்து இல்லை, வெறும் உங்களுக்கு வந்து 480p மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வந்து 4K வந்து சப்போர்ட் வந்து பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிவிலையும் லேப்டாப்லையும் வந்து பார்க்க முடியும். ஸோ நமக்கு வந்து 199 ருபீஸ் பிளானில் டிவிலையும் லேப்டாப்லையும் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டிவிலையும் லேப்டாப்லையும் வந்து பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களால் சைமல்டேனியஸாக ரெண்டு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிவி டேப்லெட்டில் கூட பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க, அதே சமயத்தில் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவிலையும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானில் வந்து உங்களால் பார்க்க முடியாது. எய்தர் உங்கள் ஃபோனில் பார்க்க முடியும், இல்லாட்டி உங்கள் டிவியில் வந்து பார்க்க முடியும். ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒரே தடவை வந்து பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க எல்லா கான்டென்ட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பிளானோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 649 ருபீஸ் மாதம் மாதம் வந்து கட்டணும். இதில் வந்து உங்களுக்கு ஹெச்டி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 720p அப்புறம் 1080p வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் 4K வந்து உங்களுக்கு அவைலபிள்
இதெல்லாம் இருக்காது. அப்புறம் நீங்க வந்து இதுல லேப்டாப்லயும் டிவியில வந்து பாத்துக்கலாம். இதுல வந்து நீங்க சைமல்டேனியஸா ரெண்டு ஸ்கிரீன் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஸ்கிரீன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டில் வந்து டிவியில பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து போன்ல பார்த்துருக்கீங்கன்னா இந்த பிளான்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே தடவை வந்து பார்க்கலாம். ஆனா மூணாவதா இன்னொரு ஆளும் அதே அக்கௌண்ட்ல பார்க்கணும்னா அவரால் வந்து பார்க்க முடியாது. ரெண்டு பேர் தான் மேக்ஸிமமா சைமல்டேனியஸா வந்து உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க எல்லா கான்டென்ட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க வந்து எப்போ வேணாலும் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 800 ரூபா. ஸோ இதுதான் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஹையஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஹெச்டி அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து 4K கான்டென்ட் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் 4K டிவிலாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளான் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டிவி லேப்டாப்பில் வந்து பார்க்கலாம், மொபைல்லையும் பார்க்கலாம், டேப்லெட்லையும் பார்க்கலாம். 4 பேர் வந்து ஒரே தர வந்து பார்க்கலாம். சைமல்டேனியஸாக 4 மெம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து 4 டிவைஸில் ஒரே தர வந்து படம் பார்க்கலாம். ஆனால் 5 டிவைஸ்னா 5வது டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, மேக்ஸிமமாகவே 4 டிவைஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக நெட்ஃப்ளிக்ஸ் கான்டென்ட் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களால் வந்து கேன்சலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எது பெஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் பிளான் தான் ஒரு சூப்பர் பெஸ்ட் பிளான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிலே அவைலபிளாக இருக்குது, 4K கான்டென்ட் கூட அவைலபிளாக இருக்குது. அப்போ சைமல்டேனியஸாக 4 பேர் வந்து பார்க்கலாம். இல்லைப்பா என் வீட்டில் வந்து அவ்வளோவா வந்து யாரும் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 199 ருபீஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் 199 ருபீஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களால் மொபைலில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஹெச்டியில் வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் வாங்குறதா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்து பிளான் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆளுக்கு வந்து ஒரு 200 ரூபா தான் கிடைக்கும். 4 பேர் வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது 800 ருபீஸ் பிளான் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேரை கூட்டிகிட்டு 200 ரூபா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 199 ருபீஸ் பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 500 ருபீஸ் வந்து பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப வர்த்தியான பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 ருபீஸ் பிளான் தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க, ஆளுக்கு 200 ரூபா தான், ரொம்ப சீப்பாக நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். 4K கான்டென்ட் கூட அதில் வந்து உங்களால் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது வந்து சைமல்டேனியஸ் டிவைஸ் அப்படின்னு இருக்குது, ஆனால் எத்தனை டிவைஸில் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது வந்து நீங்கள் எத்தனை டிவைஸ் வந்து லாகின் பண்ணலாம், 100 டிவைஸில் கூட லாகின் பண்ணலாம், லாகின் லிமிட் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் சைமல்டேனியஸாக 4 டிவைஸில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும், 5வது டிவைஸில் வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஆனால் லாகின் வந்து லிமிட்டே இல்லை, எத்தனை பேர் ஆனாலும் லாகின் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ப்ரீமியம் பிளான் தான் சொல்லுவேன். 800 ருபீஸ் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூஸ் வாட்சிங் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சாய், சாய் மிலன், அப்புறம் வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மொத்தமாக 3 ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல்னால் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வாட்ச் அப்படின்னு காட்டும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் வாட்ச் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 4 பேர் வந்து பிரித்து வாங்கியிருக்கோம்னா ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கலாம், என் 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 3 பேரும் தனித்தனியான ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் பார்க்குற கண்டென்ட் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அவங்க பார்க்குற கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி என்னால் ட்ராக் வந்து பண்ண முடியும், அவங்க என்னெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு சூப்பரான விஷயமும் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில்ட்ரன் அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, நம்மளுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 18+ கண்டென்ட், அப்புறம் வந்து நம்மளுக்கு வயலன்ஸ் இருக்க கண்டென்ட்லாம் அதில் வந்து காட்ட மாட்டாங்க அந்த ப்ரொஃபைலில். ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்ட்ரன் ஃபில்டர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை வந்து எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர்னால் கண்டிப்பாக இந்த சில்ட்ரன் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஆட் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் ப்ரொஃபைல் பேர் கொடுத்துக்கிட்டு எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னோடய பர்சனல் ப்ரொஃபைல்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். அதுதான் சாய் மிலந்த் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. ஸோ யா, இப்போ வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு டிவி ஷோஸ், மூவிஸ், மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து
எக்கச்சக்கமான சீரீஸ் வந்து இருக்கும். ஆனால் சீரீஸ் இருக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீரீஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான நல்ல சீரீஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி ஹேஸ்ட் வந்துருக்கு. ஸோ மணி ஹேஸ்ட் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சீசன் 4 கூட கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான சீரீஸ், தரமான சீரீஸ், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து HDR அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆமாங்க, நான் வந்து 1+70 இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். 1+70 நமக்கு வந்து HDR கூட வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து உங்கள் ஃபோன் HDR சப்போர்ட் பண்ணால் HDR கான்டென்ட் கூட நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, HDR கான்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹையன் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா HDR கான்டென்ட்லாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா டிவி ஷோஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து மணி ஹேஸ்ட் இருக்குது, அப்புறம் எக்கச்சக்கமான நம்மளுக்கு வந்து டிவி ஷோஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட சீரீஸ் எந்த சீரீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் சீரீஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். மணி ஹேஸ்ட் பார்த்துருக்கேன், பிரேக்கிங் பேட் பார்த்துருக்கேன், அதே சமயத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து பார்த்துருக்கேன். லாஸ்ட் இன் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ நானே ரொம்ப கம்மியான சீரீஸ் வந்து பார்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாச்சும் சீரீஸ் சஜஸ்ட் பண்ணுறதுனால கீழே போய் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மீதிக்கும் மீதி பேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டிவி ஷோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டிவி ஷோஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு மூவிஸ். ஸோ மூவிஸை பொறுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா படமும் இங்கே வந்து இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில படம் வந்து அவங்களே வந்து எடுத்து கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி படம் வந்து இருக்கும். என்னென்ன லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கும். இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இருக்குது, தெலுங்கு ஃபிலிம்ஸ் வந்து இருக்குது, மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து இருக்குது, கன்னடா ஃபிலிம்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான படங்கள் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் ஆல் ஜெனர்ஸ் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து காட்டும். ஸோ இங்கே பார்க்கலாம் ஹிந்தி இருக்குது நம்மளுக்கு, மராத்தி இருக்குது, மலையாளம் இருக்குது, தமிழ் இருக்குது, பெங்காலி இருக்குது, பஞ்சாபி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல், இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி ஜானர்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்து தமிழ் படம் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து இதில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது, அப்புறம் வந்து சில்லு கற்பட்டி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டு நான் சும்மா ஸ்வைப் பண்ணுறேன், என்னென்ன தமிழ் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய தமிழ் படம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் அமேசான் பிரைமுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா அமேசான் பிரைமில் வந்து எக்கச்சக்கமான தமிழ் படம் வந்து இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ தான் தமிழ் கான்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ் கான்டென்ட்டும் நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நிறைய தமிழ் நல்ல படம்லாம் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரீசெண்டாக வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணும் கண்ணும் கொலையெழுத்தால் தான் இந்த மாதம் வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எக்கச்சக்கமான நல்ல படங்கள் வந்து இருக்குது தமிழில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த விதமான காசும் நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. நீங்கள் அந்த மந்த்லி ஃபீஸ் மட்டும்தான் கட்டுறீங்க. அது கட்டிட்டு உங்கள் மொபைலில் இன்டர்நெட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குற மாதிரி இதில் வந்து நீங்கள் எல்லா படமும் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து நமக்கு நிறைய தமிழ் படம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியணும், நீங்கள் வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸும் வந்து பார்க்கலாம். மலையாளம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபிலிம்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலையாளமில் நிறைய படம் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். உயிரே வந்துருக்கு, அகமல்லி டைரிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் மலையாளம் ஃபிலிம்ஸும் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ மலையாளம் படம் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா மலையாளம் கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மலையாளம் வியூஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணலாம் தெலுங்கு ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து எல்லாம் படங்கள். தெலுங்குல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த படம் வந்து அலா வைக்குட்டபுரம்லோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹெச்டி படம், இங்கே வந்து நமக்கு ஹெச்டி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனால் நீங்கள் வந்து 199 ருபீஸ் பிளான், அந்த ஹெச்டி இல்லாத பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டி வந்து காட்டாது. அதே சமயத்தில் எல்லா கான்டென்ட்டும் நமக்கு வந்து ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணாது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிற எல்லா சீரீஸ்லையும் ஆல்மோஸ்ட் வந்து ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இதில் ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹெச்டிஆரில் வந்து பார்க்கலாம். மற்றபடி இல்லைனா நீங்கள் வந்து ஹெச்டியில் அப்புறம் 4K வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான நிறைய நல்ல படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க நெட்ஃப்ளிக்ஸோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் இருக்குது, சர்ச் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு கமிங் சோன் அப்படின்னு சொல்லியிருக்கு, என்னென்ன சீரீஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மணி ஹேஸ்டோட பார்ட் 4 வந்து வருது.
அப்புறம் வந்து நம்மளுக்கு டவுன்லோட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் இன்டர்நெட் இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நெட்ஃப்ளிக்ஸோட ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் சீரீஸ் வந்து பார்க்கணும், நிறைய இங்கிலீஷ் சீரீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்லை ரீஜனல் படம்ஸ் தான் நான் வந்து அதிகமாக பார்க்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படம் அப்புறம் வந்து தெலுங்கு படம் தான் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இது அவ்வளோ வர்த்தா படல. இது பார்த்தா நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் ப்ரைம் வந்து இதோட ரொம்ப ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 800 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரீமியம் பிளான் வந்து, ஆனால் அமேசான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் தான் ஒரு வருஷத்துக்கே. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா, இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா, கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் வந்து ரொம்ப வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரீஜனல் ஃபிலிம்ஸ் தான் பார்ப்பீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் ஹாட் ஸ்டார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இங்கிலீஷ் சீரீஸும் இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன், அதோட சேர்த்து கொஞ்சம் ரீஜனல் கான்டென்ட்டும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஒரு அல்டிமேட்டான டெஸ்டினேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான பிளான் வந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளான் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்தது வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்குள் தான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிக் தன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.